பொள்ளாச்சி ஜெயராமன் குறித்து சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்பிய திமுகவினர் 4 பேர் மீது வழக்கு பதிவு. இருவர் கைது. கைதை கண்டித்து தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் மனு. பொள்ளாச்சி ஜெயராமன் குறித்து சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்பிய திமுகவினர் 4 பேர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். அதில் இருவரை கைது செய்த போலீசார் சிறையில் அடைத்தனர். இன்று பொள்ளாச்சி மேற்கு காவல் நிலையத்தில் மேலும் ஒருவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் தொடர்ந்து திமுகவினர் மீது அதிமுகவினர் அவதூறு பரப்பியதாக கூறி பொய் வழக்கு போட்டு திமுகவினரை அச்சுறுத்தி வருவதாகவும் இதனை கண்டித்தும் அதிமுகவினருக்கு உடந்தையாக காவல்துறை செயல்படுவதாக கூறி கோவை தெற்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் தென்றல் செல்வராஜ் தலைமையில் திமுகவினர் சாராட்சியர் அலுவலகத்தில் உள்ள தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் புகார் மனு அளித்தனர். அதில் தேர்தல் நேரத்தில் அதிமுகவினர் தூண்டுதலின் பேரில் செயல்பட்டு வரும் போலீசார் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், மீண்டும் அதிமுகவினருக்கு ஆதரவாக செயல்படும் காவல்துறை அதிகாரிகளால் தேர்தல் நேர்மையாக நடக்காது என்றும் தவறும் பட்சத்தில் அதிகாரிகளின் பெயரை அறிவித்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை வைப்போம் என திமுகவினர் தெரிவித்துள்ளனர். பொள்ளாச்சி பாலியல் பிரச்சினை உலகறிந்த விஷயம், இதிலே முகநூலிலே செய்தி பரப்புகிறார்கள் என்று சொல்லி திராவிட முன்னேற்ற கழகத்தினரை அச்சுறுத்துகிற வகையிலே நிர்வாகிகளை தொடர்ந்து கைது செய்து வருகிறார்கள். முகநூலை பொறுத்தவரை பொதுமக்களெல்லாம் இன்றைக்கு இந்த பாலியல் பிரச்சனையை பற்றி கருத்துக்களை பதிவிடுகிறார்கள். எங்கேயோ யாரோ ஒருவர் போட்டாவை ஃபார்வர்டு பண்ணிட்டாங்கன்னு சொல்லி எங்கள் திமுகவினர் மீது வழக்கு போடுகிறார்கள். அச்சுறுத்துகிற வகையிலே திராவிட முன்னேற்ற கழக தோழர்களை அச்சுறுத்துகிற வகையிலே நேற்றைய தினம் 4 பேர் மேல் வழக்கு பதிவு செய்து 2 பேரை கைது ரிமாண்டுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. தொடர்ந்து இன்றைக்கு ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது குறித்து காவல்துறை ஜெயராமனுக்கு ஏவல் துறையாக செயல்படுகிறது, இவர்களை வைத்து தேர்தல் நடத்த முடியாது என்று சாராட்சியர்களிடம் மனு கொடுத்துருக்கிறோம். தேர்தல் அதிகாரியிடம் அந்த அதிகாரிகளை உடனடியாக மாற்ற வேண்டும் என்ற இல்லை என்றால் அவர்கள் பெயரை சொல்லியே குறிப்பிட்டே நாங்கள் சொல்ல வேண்டியது இருக்கும். காவல்துறையினுடைய பெயர்களை குறிப்பிட்டு என்னென்னார் ஜெயராமனுக்கு அடிபடியாக இருக்கிறார்கள் என்கின்ற பெயரை சொல்லி அவர்களை மாற்ற வேண்டும் என்று தேர்தல் அதிகாரிகளிடம் நாங்கள் முறையிட வேண்டி வரும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா 7 தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்.